ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மீடியா சேனல் ஸோ வந்து நான் வந்து என் சேனல்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து புதுசாக ஓனர்ஷிப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே வந்து என்னோட சேனல் வந்து நிறைய ஓனர்ஷிப் ரிவ்யூஸ் வந்து வரும் அது வந்து ஏன்னா உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து ஓனர்ஷிப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வண்டி வந்து அப்பாச்சி 160 BS6 2020 மாடல் ஸோ இந்த வண்டி பற்றி ஒரு என்னோட பர்சனல் ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் மேலே வந்து ஐ கலர் இருக்குது நீங்கள் செக் பண்ணுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் தான். மணி வந்து 12 பட் இருந்தாலுமே வந்து எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியோட ஒரு டீட்டெயிலான ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். இவன் தான் கைஸ் இந்த வண்டியோட ஓனரு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிடுறோம். ஹாய், ஹலோ. அப்படியே வியூவர்ஸ் கொஞ்சம் ஹாய் சொல்லிடுங்க. வியூவர்ஸா? நம்ம நீயும் நான் தான் பார்ப்போம் வீடியோலாம் இதெல்லாம். ஸோ இந்த வண்டி நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா வந்து இந்த வண்டியோட ஓனர் நம்மகிட்ட இருக்காரு, இவங்ககிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லா கொஸ்டினும். சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த 20 கொஸ்டின் எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து 2.5 மணி ஆச்சு, அதனால் வந்து ஒருத்தாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உன்னை பற்றி சொல்லு, நீ வந்து யார்? என் பேர் தனிஷ்கு, தீபா கூட எக்ஸ் ஸ்கூல்மேட், ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அப்பப்போ மீட் பண்ணுவோம். என்ன பற்றி சொல்லணும்னா, நான் என்ன இப்போ நான் லோயலாக படிக்கிறேன். ஹாய் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட் இயரு. மற்றபடி என்ன, அவ்வளோதான் உன்னை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை. சரி ஓகே, கொஸ்டின்ஸ் போயிடலாம். இப்போ வந்து நீ இந்த வண்டி எதுக்கு சூஸ் பண்ண? அப்பாச்சி 200 எடுக்கும்போது நீ எதுக்கு 160 சூஸ் பண்ண? அண்டு எந்த வயசில் நீ வண்டி எத்த? ஓகே, என்னென்னா ஃபஸ்ட்டு நான் வந்து வண்டிலாம் தேடும் போது முதல்ல கண்ணில் பாட்டினதே அப்பாச்சி தான். ஸோ அப்பாச்சி பார்க்கும்போது எனக்கு 160 பார்த்தேன், 200 பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த 160 செக்மெண்ட்லேயே வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பார்த்தேன். அப்புறம் இன்னொன்று எஃப்சி பார்த்தேன். என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரே வண்டி அப்பாச்சி 160 தான். 200 நல்லா தான் இருந்தது, ஆனால் அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 160 இஸ் பெட்டர் ஐ திங்க். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 160 நல்லா இருந்தது, அதனால தான் நான் எடுத்தேன். ஓகே, உங்கள் வயசு என்ன, எதுக்கு நீங்கள் எடுத்தீங்க? 18 வயசு ஆயிடுச்சு, காலேஜ்லாம் போனோம். இந்த இதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் கமிட்மெண்ட்லாம் வரும்னு நினைக்கிறேன், அதனால வண்டி எடுத்தேன், வரதும் இல்லை. ஓகே, இந்த பைக் வந்து என்ன பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பைக் எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன பட்ஜெட் வச்சிருந்தேன்? ஃபஸ்ட்டு ஃப்ராங்காக சொல்ல போனோன்னா 1 லட்சத்துக்கு கீழே பைக் எடுத்துடலாம், நம்மளுக்கு எப்படியும் வந்து கன்வீன்ஸுக்கு வந்து ட்ராவலுக்கு தான் தேவைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வண்டியை பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது, ஓகே வாங்கினா இந்த வண்டி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்க்க எடுத்துலானா இன்னும் 30,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்குது, பரவாயில்ல. வண்டி எடுத்ததுக்கு ஒர்த்து தான், நல்ல வண்டியாக இருக்குது, நல்ல மைலேஜ் கொடுக்குது. ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். இல்லை, மோஸ்ட்டாக வந்து ஒரு 18-19 வயசு பசங்கன்னா எப்படின்னா இப்போது விலைலாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க மைலேஜும் பார்க்க மாட்டாங்க, விலையும் பார்க்க மாட்டாங்க, லுக்ஸு பர்ஃபார்மன்ஸு ஸ்பீடாக போதா அவ்வளோதான், அது எடுத்து வண்டி எடுத்துருவாங்க. ஸ்பீடாக பார்த்துலாம் வண்டி எடுத்தனா அவள் தான் பரலோகத்துக்கு தான் போனோம், அதெல்லாம் பார்த்து எடுக்கல. எனக்கு வண்டி லுக்கு பிடிச்சிருந்தது, வண்டி இருக்கும் மைலேஜும் அதுதான், வண்டி லுக்கு பிடிச்சிருந்தது, ஸ்டைல் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு வேறு, அதனால தான் ஒரேடியாக பிடிச்சது. வீட்டில் யாருக்குமே ஃபஸ்ட்டு பின்னாடி சீட்டு பார்த்தோன்னா பிடிக்கல, மொட்டை மாடல் இருக்குது சீட்டு, ஆனால் பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சதான் இருக்க முடியும். இந்த வண்டி வந்து உன்னோட பேமெண்ட் எவ்வளோ, இந்த வண்டி ஆன் ரோட் வந்து எவ்வளோ ஆச்சு, அண்ட் இஎம்ஐ ஏத்தியா இல்லை ஃபுல் பேமெண்ட் போட்டு ஏத்தியா அப்படிங்கிறத சொல்லி. ஓகே, வண்டி பார்க்க போகும்போது 132-361 ஏதோ ஆச்சு ஆன் ரோடு. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேசி 130 எடுத்தோம். சிங்கிள் பேமெண்ட் தான், இஎம்ஐலாம் இல்லை, இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது நிறைய இருக்குது. நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஏன்னா நல்ல ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, ஆனால் நான் சிங்கிளாக இருந்தேன். ஓகே, ஷோரூமில் ஏதாச்சும் ஆஃபர் பண்ணாங்களா நீங்கள் வந்து இஎம்ஐ இல்லாமல் ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்காக ஏதாவது ஆஃபர் எதாவது இருந்துச்சா? ஆஃபர்னு எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் ஃப்ரீயாக வந்து நிறைய கிடச்சிது, ஹெல்மெட்டு சீட் கவரு. ஷோரூமில் வந்து எவ்வளோ பெட்ரோல் வந்து டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்தாங்களா, இல்லை பாதி டேங்க் கொடுத்தாங்களா, இல்லை 1 லிட்டரா? எந்த ஷோரூம்லையும் உங்களுக்கு பெட்ரோல்லாம் போட மாட்டாங்க, நீங்கள் எல்லாம் காசு போட்டு பெட்ரோல் வாங்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்பல் பண்ணதால ஒரு 2 லிட்டர்ஸ் கிட்ட போட்டு கொடுத்தாங்க. ஓகே ஓகே, அது காசு வாங்கினாங்களா? இல்லை அதுக்கெலாம் காசு வாங்க. ஓகே, நீ வந்து 18 வயசு ஆயிடுச்சு, ஓகே லைசன்ஸ் இருக்கா? டிசம்பரில் தான் லைசன்ஸ் எடுத்தேன், வண்டி ஜான்வரியில் வாங்கிட்டேன். ஓகே, எப்படி வந்து உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணேன்? ஏன்னா இப்போ மோஸ்ட்டாக நம்ம வயசு பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வண்டி வாங்கிறதுக்கு. நீ எப்படி பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ண, நீ வந்து கேட்டு வாங்கி கொடுத்துறாங்களா இல்லைனா ரொம்ப டார்ச்சர் பண்ணியா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் பைக் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை,
ஒரு எக்ஸாம் வந்துச்சு, எக்ஸாம் ரிசல்ட்லாம் முடிஞ்ச அப்புறம் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு அப்புறம் தான் வந்துச்சு, ஓகே நம்மளுக்கு ஒரு பைக் வேணுமே, நம்மளுக்கு அங்கங்கே போகணும், இல்லை நம்ம வந்து வேறு யாரும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, எல்லா வாட்டியும் வெளியே போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம், நம்மக்கிட்ட ஒரு பைக் இருந்தால் நம்ம யார் மேலே டிபெண்ட் பண்ணுவாங்க நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆகஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தேன், இந்த மாதிரி வந்து பைக் பார்க்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து நோ 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 தான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி செப்டம்பர் அக்டோபர் போனப்புறம் ஓகே இப்போ ஜான்வரியில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய கம்பல் பண்ணி கடைசியில் பைக் வாங்கிட்டேன். ஓகே ஓகே ஓகே. இந்த பைக் நீ வாங்கும் போது எந்த பைக்கோட கம்பேர் பண்ண, நீ எதை எங்கே சொல்லும்போது ரிவோல்ட்லாம் சொல்லிட்டு இருந்தேன், ஸோ எலக்ட்ரிக் பைக்கோட இது என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. ஓகே என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து பைக்கு தீபக் கிட்ட தான் வந்து இதெல்லாம் கேட்டேன், என்னெல்லாம் பைக் வாங்கலாம் அப்படின்னு கேட்டு. அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு பைக் பார்க்கும்போது சொன்ன மாதிரியே எஃப்சி பார்த்தேன், ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ரிவோல்ட் ஆர்வி 400 பார்த்தேன், எலக்ட்ரிக் பைக்கு. ஏன்னா வண்டி, அந்த வண்டி செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, நல்லாவும் இருந்துச்சு. பெட்ரோலே போட தேவையில்ல, எலக்ட்ரிசிட்டி தான், அது ஒன்று ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஆனால் டீப் ஸ்டடி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம், மற்றபடி அவ்வளோலாம் எதுவும் இல்லை. ப்ளஸ் வீட்லேயும் வந்து பெட்ரோல் வண்டி தான் சஜஸ்ட் பண்ணாங்க, அதனாலே வந்து சரி வண்டிலாம் பெட்ரோல் வண்டியை வாங்கிடலாம் சொல்லுது அப்படி விட்டு. இந்த வண்டி வந்து மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணும்போது எத்தனை எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் ஆச்சு? 1900 கிலோமீட்டர்ஸ் போயிருக்க வண்டி. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஃப்ரீ தான், இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றுறதுக்கு ஒரு 900 ஆச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு 900 ஆச்சு எல்லாம் சேர்த்து, வாட்டர் வாஷ் எல்லாம் சேர்த்து. இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றிடா 900, வாட்டர் வாஷ்லாம் ஃப்ரீ தான், அதுதான் ஃப்ரீ தான். ஓகே ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது அப்படிங்கிறலாம் உட்காந்துட்டோம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து உனக்கு வந்து நிறைய பைக் இருக்குது, இந்த பைக் நீ எடுத்துகிட்ட, இந்த பைக் வந்து ஒரு ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுறியா, இல்லை வண்டியை வாங்கிட்டு இந்த வண்டி ஏன் வாங்கணும் அப்படின்னு எங்கேயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கியா? வண்டி ப்ரைஸுக்கு சம ஒர்த்து, வண்டி என்ன என்ன வண்டியில் என்ன இல்லை, எல்லாமே இருக்குது வண்டியில், பிடிச்சிருக்கு, ஒர்த்து தான். 131 ஒர்த்து தான் வண்டி, சம ஒர்த்து தான். எனக்கு எங்கேயும் வந்து ஃபீல் ஆகலை இந்த மாதிரி வந்து சீப் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை வண்டி வந்து அவ்வளோக்குள்ள ஒர்த்துலன்னு ஃபீல் ஆகல, வண்டி நல்லாவே ஒர்த்து தான். இந்த வண்டியில் வந்து உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? வண்டியோட பிடிச்ச விஷயம் சொல்லணும்னா வண்டியோட லுக்ஸும் பர்ஃபார்மன்ஸும் தான். எனக்கு தான் சொல்கிறேனே, மைலேஜ் நல்லா கொடுக்குது, ஸ்டைல் சூப்பராகுது, அது மட்டும் தான் எனக்கு பிடிச்ச விஷயம். பிடிக்காத விஷயம் என்னென்னா, வண்டியில் வந்து கொஞ்சம் சீட்டு மட்டும் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி தெரியுது, அது மட்டும்தான் எனக்கு. வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் எப்படி கம்ஃபர்டபுளாக சீட்டில் உட்கார்றாங்களா? இல்லை ஆக்சுவலி நான் அது வரைக்கும் 2-3 தான் கூட்டு போயிருக்கேன், எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, எங்கள் அம்மா உட்காரத்துக்கு பயப்படுவாங்க. வந்து அவ்வளோ பெருசு ஹைட்டெல்லாம் இல்லை, இருந்தாலும் வந்து இவங்க லைட்டாக அந்த ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியணுனாலும் பயப்படுறாங்க, மற்றபடி அது மட்டும் தான் எனக்கு ஒரு மாதிரி. அம்மா அப்பா அடிக்கடி வெளியே கூப்பிட்டு போக முடியல பைக்கில், அவ்வளோதான். கூட்டுலாம் போயிருக்கேன், ஆனால் அடிக்கடி கூப்பிட்டு போக முடியல. ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எங்கள் அம்மா ஷார்ட்டு தான், ஸோ அவங்களால கரெக்டாக ஏறி உட்கார முடியல வண்டி ஹைட்டாக இருக்கிறனால. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கிராப் ரைல்ஸ் வந்து ஒரு மாதிரி பேட்மேன்ஸ் அந்த சிம்பிள் மாதிரி அந்த லுக்காக இருக்குது அந்த கிராப் ரயில், பட் அது வந்து பர்பஸாக இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்சிட்டு உட்கார வரும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அந்த கிராப் ரைல்ஸ் பிடிக்கிறதுக்கு, மற்றபடி வேறு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. பட் சீட்லாம் வந்து செம குஷனிங் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாச்சியில் வந்து நிறைய பைக்ஸில் வந்து மிடில் தான் அந்த பெட்ரோல் லிட் இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் சைடில் கொடுத்தது கொஞ்சம் லுக்காக இருக்குது. அண்ட் இந்த டிசைன்லாம் கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேஸ் ஃபீல் தருது, ஸோ அது நல்லாயிருக்கு. எல்லாமே லுக்ஸும் நல்லாயிருக்கு, மைலேஜும் நல்லா தருது, பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டியை வந்து பெஸ்ட்டு 160cc பைக். பட் இதுக்கு வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு காம்படிஷன் எந்த வண்டி கொடுக்கும் அப்படின்னா, எதுவாக கற்றுது இவன் ஐயோ. பட் இந்த வண்டிக்கு வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு காம்படிஷன் கொடுக்குற ஒரு பைக் இருக்குது. அது என்ன பைக் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா நான் வந்து இந்த வீடியோட கடைசியில் வந்து அது என்ன பைக் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்க, அண்ட் மைலேஜ் வந்து உனக்கு எவ்வளோ கொடுக்குது, எங்கே லாங் ட்ரைவ் ஏதாவது போயிருக்கியா இந்த வண்டியில்? வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து நான் போனது வந்து 112, இவர் என்ன 113 பீட் பண்ணிட்டாரானா. லாங் ட்ரைவ் இதுக்கு போனது இல்லை, முட்டுக்கடை வரைக்கும் ஒரு போயிட்டு வந்தேன் ஈசிஆரில், நல்லா புஷுன்னு போயிட்டு வந்தோம். மைலேஜ் கேட்டனா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 50 கிலோ ஓட்டும் போது கடுத்தது நல்லா, 46-48 வரைக்கும் குத்துது. இப்போ வந்து கொஞ்சம் அடித்து ஓட்டனால ஆரம்பித்தோடனே 40-42 கொடுக்குது, பார்க்கலாம். அம்மா வந்து 40 கிலோ மைலேஜ் குறையாது அப்படின்ற, 40 கிலோ குறையாது, 40 மேலே தான் வரும். நீங்கள் நல்லா முறுக்கி முறுக்கி ஓட்டினீங்கன்னா மேபி குறையாது சான்ஸ் இருக்குது. இந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றி ஃபஸ்ட் நம்ம கேட்டலாம். இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து வரல. ஸோ இந்த வண்டியோட பிரேக்கிங் எப்படி இருக்குது, உனக்கு கான்ஃபிடன்ஸாக இருக்கா, எங்கேயா ஸ்கிட் ஆகிருக்குதா? ஓகே, பிரேக்கிங் நல்லாயிருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் நல்லாயிருக்கு. ஸ்கிட்டு வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு ப்ரிகாஷ்னரியாக வந்து ஒரு லேடி குறுக்கள் வந்துட்டாங்க,
கரெக்டான நேரத்தில் பிரேக் பிடிச்சனால நின்றுச்சு வண்டி, நல்லாவே நின்றுச்சு. அதனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, பிரேக் நல்லா பிடிக்குது. இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்லு. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்ஸ் தான், இது ஸ்ட்ராங்கான ஃபைபர் தான், பட் இருந்தாலுமே வந்து இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. சுற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான் இது. யா கீழே போட்டாலாம் உடையாது. ஆனால் நீங்கள் எங்கேயாச்சும் ரேஷ் ட்ரைவிங் பண்ணி எங்கேயாச்சும் போய் தூக்கி போட்டிங்கன்னா மேபி சான்ஸ் இருக்குது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி ஹார்ட் பிளாஸ்டிக் நல்லா தான் இருக்குது, வந்து ஓகேன்னு தான் சொல்ல முடியும் என்னால். இன்னும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் வண்டியில் வந்து கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் கொஞ்சம் லைட்டாக ஆடும் அங்கே பாட்டமில் இந்த டோ, இது இன்ஜின் ப்ரொடெக்ஷனுக்கு இதெல்லாம் ஆடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். ஆமாம், அந்த இடம் மட்டும் லைட்டாக ஆடுது, ரொம்ப ஆடுது அது வந்து. ஆனால் சும்மா ஒரு ஸ்டைலுக்காக தான் வச்சுக்கலாம், ப்ரொடக்ஷனாகவும் இருக்கும். பட் வைக்கிறதே வந்து போய் ஸ்டைலுக்கு தான், ப்ரொடக்ஷனே இல்லை அந்த வண்டியில், என்ன பண்ணுறது. அது பார்க்கறது கொஞ்சம் லுக்காக இருக்குது, பட் அது வந்து குவாலிட்டி நல்லா இல்லை, ரொம்ப ஆடுது. ஸோ எங்கெங்கெல்லாம் கரெக்டாக கொடுக்க வேண்டியமோ அங்கெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து அந்த இடத்துல வந்து குவாலிட்டி லைட்டை குறைச்சிருக்காங்க. பட் ஓவராலாக வந்து பர்ஃபெக்டான ஒரு பில்ட் குவாலிட்டி தான். நீங்கள் வந்து எஃப்ஜெட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஆடும், டேங்க்லாம் வந்து ரொம்பவே ஆடுது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது அந்த எஃப்ஜெட்டில். ஸோ எஃப்ஜெட்டோட ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட எஃப்ஜெட்டு எக்ஸ்ட்ரீம் 166 இந்த வண்டி எல்லாமே வந்து ஒரே அந்த ஒரே லைனில் அப்படி தான் வருது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணுறேன். எஃப்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து சூப்பராகவே தான் இருக்குது, நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி. அண்டு அப்பாச்சி 200 160 வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. மோஸ்ட்டாக அந்த ஹெட்லைட்டும் அந்த ஹெட் டூமே வந்து அவங்க வந்து ரெண்டுமே ஒன்று தான். இந்த சிங்கிள் சீட்டு வந்து அப்பாச்சி 160 இருக்குது, அண்ட் ஸ்பிட் சீட் வந்து உங்களுக்கு வந்து 200 கொடுத்துருப்பாங்க. அதை தவிர வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. மற்றபடி ஸ்பெக்ஸில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நைட்டில் ஓட்டும் போது அந்த ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து எப்படி இருக்குது, நல்லா விசிபிளாக வந்து தூரமாக அடிக்குதா, இல்லை வந்து எப்படி கான்ஃபிடன்ஸ் இருக்கா உனக்கு நைட்டில் ஓட்டும் போது? வண்டி ஹெட்லைட் சூப்பராக இருக்குது. அது வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணால் கிட்டத்தட்ட ஃபுல் தெருவுக்கு இது லைட் அடிக்குது. நல்லா இருக்குது வண்டி ஹெட்லைட்டு, கான்ஃபிடென்ஸாக இருக்குது. எங்கே நைட்டில் வெளியே எடுத்துகிட்டு போனாலும் நல்ல லைட் அடிக்குது. நம்ம ஊரில் இந்த வண்டி லைட்டே வந்து தெருவுக்கு ஃபுல்லாக லைட்டு போட்டுரும் போல இருக்குது. நல்லா தான் இருக்குது வண்டி லைட்டு. ஸோ இந்த பைக் வந்து நீ எந்த பர்பஸ்க்காக ஏத்த? ஸோ இந்த பைக் நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுவியா? எனக்கு எப்படி தோணுச்சுன்னா வந்து வண்டி நல்லா இருக்கணும் பார்க்குறதுக்கு, எனக்கு டெய்லி யூஸுக்கு வேணும், நல்லா மைலேஜ் கொடுக்கணும், அந்த மாதிரி பார்த்து தான் எடுத்தேன். ப்ளஸ் இது வந்து ஒரு சூப்பர் பைக் வர அப்படி நான் சொல்லிக்கிறேன். வண்டி அவங்கவுங்க பைக்கு, அவங்க சூப்பர் பைக். அதுதான் என்னோட வண்டி எனக்கு சூப்பர் பைக் தான். எப்படி சொல்கிறது, டக்கு டக்குன்னு எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா யார் மேலே டிபெண்ட் பண்ணுறது. நம்மளாம் எங்கேயாச்சும் நம்மளாக தனியாக ஒரு பைக் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் இப்போ 18 இயர்ஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்டைலாகவும் இருக்கணும், அட்ராக்ட் பண்ணணும் எல்லோரையும். ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் நான் வண்டி எடுத்தேன். எல்லாத்துலேயும் வந்து வண்டி டாப் நாச்சில் இருக்குது. இப்போ இந்த வண்டியை வந்து மழை காலத்தில் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? இப்போ நீ வந்து இப்போ தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஒன்ஸ் போயிட்டு அப்படின்னா வண்டி ஃபுல்லாக சேர் ஆகிடுதா, இல்லைனா எப்படி வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கா மட்காடு அதெல்லாமே? ஓகே, என்ன ஆகுதுன்னா வண்டி வந்து தண்ணியெலாம் போகும்போது நல்லா சர் சர்னு அடிக்குது, காலெலாம் லைட்டாக அடிக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் வீல் கொஞ்சம் தின்னு தண்ணி பின்னாடி அடிக்கும் காலில். பேக் டயர்லேருந்து எதுவுமே இல்லை, பின்னாடி மட்காடெலாம் ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ வண்டி அழுக்கு தான் ஆகும் தவிர மற்றபடி எங்கேயுமே தெரிக்கல. வண்டி வந்து மழை காலத்தில் நல்லா யூஸ் பண்ண முடியும், பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது தண்ணியில். இந்த வண்டியோட இப்போ சஸ்பென்ஷன்ஸ் எப்படி இருக்குது? நல்லா ஸ்மூத்தாக இருக்கா இல்லை ஹார்டாக இருக்கா? இந்த மாதிரி பள்ளத்திலலாம் விட்டு ஏற்றும் போது எப்படி ஃபீல் ஆகுது, முதுகில் வாங்குதா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பைக் ஓட்டுறது கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக இறங்கி ஏற மாதிரி தான் இருந்தது. மற்ற பைக்கில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த பைக் ஓடும்போது ஓகே, நான் தைரியமாக பள்ளத்தில் கூட இறங்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த அப்பாச்சி 200 பார்த்தீங்கன்னா இப்போ 2020 வந்து ஷோவா சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நான் ஓட்டினேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷோவா அப்படிங்கிறது வந்து சூப்பர் பைக்ஸ்க்குலாம் வந்து சஸ்பென்ஷன் வந்து தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து அப்பாச்சி 200 கொடுத்தது வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து செம்மையாக இருந்துச்சு. பட் இதில் வந்து அவங்க நார்மலான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் இதுவுமே வந்து சூப்பராக தான் இருக்குது. நான் ஓட்டி பார்த்தா நல்லா தான் இருக்குது சஸ்பென்ஷன்ஸ். ஓகே, இந்த வண்டியோட சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? இதில் வந்து சிங்கிள் சீட் கொடுத்துட்டாங்க, பட் இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு மேடாக தான் இருக்குது பேக்கில். அதனால் இந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்கும் உனக்கு, உனக்கு ஓட்டுறது கம்ஃபர்ட் எப்படி இருக்கு? எனக்கு வண்டி ஓட்டுறது சீட் கம்ஃபர்ட்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஆனால் நான் என்ன கேட்டிருக்கேன்னா, பில்லியன் ரைடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உட்காரும் போது ரொம்ப நேரம் உட்கார முடியல. ரொம்ப நேரம் உட்கார்ந்தால் அவங்களுக்கு லைட்டாக வலிக்குது பின்னாடி, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு நான் வண்டி ஓட்டும் போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு லாங் ஹவர்ஸ் உட்காரும் போது பில்லியன் ரைடு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பழைய அப்பாச்சிலாம் வந்து வால் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். அது பழைய அப்பாச்சி சொல்கிறேன், இப்போ ஒரு 15-16 அந்த ரேஞ்சில். ஓகே, இந்த வண்டியோட ஹீட்டிங் பற்றி நம்ம இப்போ கேட்டுறோம். இந்த வண்டி வந்து டிராஃபிக்கில் ஓட்டும் போது ஹீட்டிங் எதாவது நீ ஃபேஸ் பண்ணிருக்கியா? எந்த பக்கம் வந்து ஹீட் அடிக்குது அதை பற்றி சொல்லு. இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த வண்டியில் ஹீட்டிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. 4-5 ஹவர்ஸ் நிற்காமல் ஓட்டினதில்லை.
ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு எந்த ஹீட்டிங்கும் தெரியல. நிறைய டிராஃபிக்லலாம் ஓட்டியிருக்கேன், ஆனால் எனக்கு அவ்வளோவா ஹீட்டிங்லாம் தெரியல. லாங் ஹவர்ஸ் ஓட்டினா ஹீட்டிங் தெரியும்னு சொல்லுவாங்க, நான் அதுக்கு ஓட்டினது இல்லை லாங் ஹவர்ஸ். பட் இப்போதைக்கு நான் டெய்லி யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியும் போது எனக்கு வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம்ஸ் இப்போதைக்கு வந்தது இல்லை. இப்போ என்ன தான் வந்து டிராஃபிக்ல ஓட்டினாலுமே வந்து புது அப்பாச்சியில் வந்து ஹீட்டிங் வந்து அவ்வளோ தெரியுதில்ல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஹீட்டிங் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக எடுக்கலாம் வண்டியை. இந்த வண்டி வந்து 160cc பைக்கில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டான பைக் தான் இது. இதோட வெயிட்டை வந்து கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். இதோட வெயிட் வந்து எப்படி இருக்குது உனக்கு? நீ வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டால் ஏதாச்சும் கீழே விழுற மாதிரி இருக்கா, இல்லை ரொம்ப சாயுதா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை எதாவது இருக்கா? பட் இந்த வண்டியில் மிடில் ஸ்டாண்ட் குதிரை வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். 200லேயும் வந்து உங்களுக்கு மிடில் ஸ்டாண்ட் வருது, இதுலேயும் வந்து ஒரு மிடில் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு வருது. வண்டி வந்து வெயிட் வந்து எனக்கு தெரிஞ்சு 150 kg நினைக்கிறேன். நல்ல வெயிட் வண்டி, ஆனால் சைட் ஸ்டாண்ட் போட்டால் எனக்கு ஓகே நிற்கும், வண்டி நல்லா நிற்கும், ஆனால் கொஞ்சம் சாயுது. நான் எப்போயுமே வந்து சென்டர் தான் போடுவேன், வீட்டில் கூட வண்டி நிறுத்தினா கூட சென்டர் போட்டு, ஏன்னா வண்டி நல்ல வீட்டில் அந்த சைட் ஸ்டாண்ட் தாங்குது, இருந்தாலும் வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரியுது. ஓகே, இப்போது இதுதான் வந்து உன்னோட ஃபஸ்ட்டு வண்டி, அதனால் எப்படி நீ இதை ஃபீல் பண்ணுற? மொதல் தடவை வந்து ஒரு வண்டி வாங்கும் போது எப்படி உனக்கு ஃபீல் ஆகுது? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு அசட்டர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்கேன். எனக்கு என்னோடய வண்டி இது ஏன்னா நீ வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணி எடுத்திருக்க, அதனால் வந்து உனக்கு ஏதாச்சும் எப்படி வந்து அவங்க உன்னை ட்ரீட் பண்ணாங்க, ஒரு ப்ரீமியமாக வந்து உனக்கு இவங்க ஃபீல் பண்ண வச்சாங்களா அப்படின்னா? ஓகே, நான் போன ஷோரூம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் போன ஷோரூம் வந்து எனக்கு வந்து உள்ளே போனோடனே வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, பைக் வாங்கும் போது போக போகன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நல்லதாக இருந்தது, நல்லா ட்ரீட் பண்ணாங்க. என்ன பைக் எடுக்கும்போதும் சரி, உள்ளே போயிட்டு ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கும் நல்ல கூட உட்காந்து ஒரு ஒரு விஷயமும் சொல்லி சொல்லி சொன்னாங்க. எந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும், பைக் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் சொன்னாங்க, க்ளீனாக சொன்னாங்க. ஒரு ஹை ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு நல்லா அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் ஓனர்ஷிப் ரிவ்யூன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு போக போக வந்து இதை விட பல மடங்கு இம்ப்ரூவாக நான் வந்து அடுத்தடுத்து நான் வந்து வீடியோஸ் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன். அண்டு இதே மாதிரி நிறைய பைக் ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வாரத்துக்கு 2 ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணி தான் இருக்க போகிறேன். ஸோ மறக்காமல் வந்து என்னோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, அண்ட் பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த டவுட் வந்து பின் பண்ணி நான் வந்து இவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இவனோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து கீழே வந்து கீழே தரேன் உங்களுக்கு. ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக கூட அங்கே போய் கேட்டுவாங்க. வீட்டில் வெட்டே தானே இருப்பேன், இப்போதைக்கு எதுவும் வேல்யூ இல்லை, இந்த வேலையை வெட்டே தான் இருப்பான். நீங்கள் எப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணலாம் வந்து வந்து ஆன்லைனில் தான் இருப்போம். ஓகே கைஸ், இந்த வண்டியை பற்றி ஏதோ ஏதோ நாங்கள் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட ஒரு வேறு லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் தீபக் அண்ட் சொல்லிடு தனிஷ். ஓகே பை. ஐயோ எப்படியோ முடிச்சாச்சு. ஏ தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோடா.